அம்மா. எங்க அம்மா போயிட்டாங்க? ஆளையே காணோம். அம்மா அம்மா இங்க கொஞ்சம் வாங்க. என்ன சிங்கு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? ஓ, உனக்கு பசி வந்துருச்சா? அட ஆமாம்மா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் கத்திக்கிட்டே இருக்கே, பசி வந்துச்சுன்னா தான் நீ கத்திக்கிட்டே இருப்பல, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். சரி சரிம்மா, என்னை ஓட்டுனது போதும், எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா? சட்டுன்னு 2 நிமிஷத்துல எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட தாங்கம்மா. ரொம்ப குலப்பசியில் இருக்கேம்மா, எனக்கு வயிறும் ஃபுல்லாகணும், அதே டைமில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா? சிக்கு, பிடிச்சது மாதிரினா வந்து எண்ணெயில் போட்டதெல்லாம் கெடுதல்ப்பா. வேணும்னா உனக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணால் செஞ்சு தரேன். அது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைமில் ஒரு பசியும் அடங்கும். அது வேணால் செஞ்சு தரேன், ஓகேவா? வா, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கா? சூப்பர்மா, செம்ம. போங்க, நீ சீக்கிரம் செஞ்சு தாங்கம்மா. சரி சரி போ, நான் ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றேன். ஐயா ஜாலி அக்கா, அக்கா. சிக்கு மெல்ல போ, சிக்கு கத்தாம போ. இந்த மாதிரி அவசரமாக வந்துட்டு குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் எதாவது கேட்குறாங்கன்னா ஹெல்த்தியான மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் வீட்டிலே வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைமில் நல்ல டைமும் சேவ் பண்ணலாம். என்ன சிங்கு, நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆமாம்மா, பசிக்குதுல அதான் வந்துட்டேன். சரி, நீ அக்காவும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிக்கோங்க. அம்மா கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன். ஓகேம்மா. பொம்மி பொம்மி பொம்மி, என்ன சிக்கு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? பொம்மிக்கா சீக்கிரம் வாங்கக்கா, இங்க பாருங்க அம்மா நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஐயா, மில்க் ஷேக்கா? ஆமாக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிளாஸ்ல ஊற்றி தரீங்களா? சரி சிங்கு, இந்தா. அக்கா, மில்க் ஷேக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுக்கா. ஆமாம் சிக்கு, நம்ம அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ அம்மா.